அருணன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது இப்போ தொழிலாளர் விரோத திமுக அரசு அப்படின்னு பதிவு பண்றீங்க சாம்சங் போராட்டத்துல விசிகா வந்து மது பிரச்சனையில ஒரு பிரச்சனையை பதிவு பண்றாங்க அப்போ அப்படி தொழிலாளர் விரோதமா இருக்கக்கூடிய அரசோட எப்படி நீங்க கூட்டணி தொடர முடியும் அப்படின்னு இவங்க லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதில் என்ன லாஜிக் இருக்கு எங்க அந்த தொழிற்சங்க போராட்டம் அந்த விஷயத்தில் திமுக அரசு ஒரு தவறு செய்திருக்கிறது என்று நாங்கள் தெளிவாக குறிப்பிடுறோம் இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு இல்ல ரொம்ப அடிப்படையான விஷயம் வேற ஒண்ணும் இல்லை போராடுகிற தொழிலாளர்களுடன் பேச மறுக்கிறது சாம்சங் நிர்வாகம் வேற யாரோடய பேசி ஒப்பந்தம் என்று ஒரு போலியா ஒன்னை போட்டு ஆனால் போராட்டத்தை முடிக்க சொல்கிறாங்க போராடுறவங்கள இது என்ன நியாயம் போராடுகளுடன் பேசி முடிவுக்கு வந்தால் தான் போராட்டம் நிற்கும் ஐயா தான் நாங்கள் சொன்னோம் கடைசியில் அந்த வேலை முடித்தது இதே மாநில அரசு தான் திமுக அரசு தான் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவங்க தான் கடைசியாக அப்படி முரண்டு பிடிச்ச சாம்சங் நிர்வாகத்தை எங்களுடன் பேச வைத்தார் பேச வைத்து போராடிய தொழிலாளர்களுடன் ஒரு வகையான ஒப்பந்தம் போட வைக்கப்பட்டது இதுதான் நாங்கள் கேட்டோம் அந்த விஷயத்தில் அங்க ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கு ஆகவே போராட்ட வாபஸ் அடுத்த நாளே அவங்களுடைய ஒப்புதலுடன் அத்தனை பேருடைய ஒப்புதலுடன் அங்கே அடுத்த நாள் வாபஸ் வாங்கி அவங்க வேலைக்கு போயிருக்காங்க இதனால உடனே கூட்டணி உடஞ்சி போகும்னா இவங்க ஆசை அவருடைய பேச்சை கேட்டேன் நான் எடப்பாடியாருடைய பேச்சை அது என்ன கூட்டணியில் புகை வந்திருக்கு நெருப்பா மாறும் அப்படிங்கிறாரு அவருடைய மனசு பாவம் புகைஞ்சுகிட்டே இருக்குது எங்க எவ்வளவு நாளாக பாவம் அந்த மனுஷனும் அதே ஏழு ஆண்டுகளாக இவர் முதலமைச்சர் ஆனதுல இருந்தே திமுக கூட்டணியோ உடஞ்சிரும் உடஞ்சிரும் உடஞ்சிரும்னு ஒரு ஜபம் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார் அது உடைய மாட்டேங்குது பாவம் அதனால இப்ப பழைய விடிய புகையுது அப்படிங்கிற அவருடைய மனசு பாவம் புகைஞ்சு கிடக்குது கூட்டணி அப்படி அப்படி வலுவா இருக்கே பத்து தோல்விகளை நம்ம கண்டிருக்கிறோம் தொடர்ந்து தோல்வியா இருக்கு அந்த மனம் புகைந்து கொண்டு இருக்கு இது மேலும் தொடரத்தான் போகுது எரிய போகுது அவருடைய வயிறு தான் எரிய போகுது அது இதெல்லாம் மூத்தவரே கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க வயிறு எரியுது என்ன இது உங்களுக்கும் நீங்களும் வயசுல மூத்தவர அவரும் வயசுல மூத்தவரும் ஒரு காரருக்கு கருத்தை சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் இப்படியா பேசுவீங்க ஓகே ஓகே இப்படியா சார் பேசுவீங்க

ஒருத்தர் கடந்து இப்படி அண்ணோர் கூட்டணியை பத்தி அதை பத்தி உங்க கட்சியை வளர்க்க சகோதரி அவங்களே பேசட்டும் இவங்க அவங்க யாரும் பேச விட மாட்டாங்க நான் பாருங்க எவ்வளவு நேரமா பொறுமையா கேட்டேன் எடப்பாடியார் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் அதன் மூலமாவே பதில் சொல்றேன் அந்த உரிமை எனக்கு உண்டு பிறகு அவரே போக எரியும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு அவருக்கு போய் புத்தி சொல்லுங்க முதல்ல என்னக்கா பேசுறாங்க அவங்க சொன்னது நாங்க திருப்பி சொல்லக்கூடாதான் நான் முதல்ல திமுக கூட்டணியை பத்தி பேசுறீங்களே உங்க கூட்டணி என்னங்காச்சு நாடாளுமன்ற தேர்தல் போது சொல்லலையா ஆனால் இதே எடப்பாடியார் என்ன சொன்னார் மெகா கூட்டணி அமையும் சொல்லிக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும் வாக்குப்பதிவு முடியிற வரைக்கும் சொட்டாதியா இருந்த கூட்டணி கட்சி எல்லாம் போயிடுச்சு பாமக போயிடுச்சு மிக முக்கியமான ஒரு கட்சி தேமுதிக மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு இவங்க பாஜகவோட உறவு இல்லைன்னு இப்போ சொல்லியிருக்காங்க தேமுதிகவும் இப்போ அவங்க கூட இருக்கான்னு தெரியல அவங்க பாஜகவை தான் ஆதரித்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தயவு செய்து நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி ரொம்ப அவங்க பேசினாங்க நான் ஒப்புக்கொள்கிறேன் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது நாங்களே மக்கள் பிரச்சனைகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் ஆனால் தோழமை உணர்வோடு ஒன்றை சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கம்யூனிஸ்டாகிய நாங்கள் அரசியலை எப்படி பார்க்கிறோம் ஒட்டுமொத்தமான இந்திய அரசியலுடன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கிறோம் இவங்க பாருங்க எப்படி சொன்னாங்க மோடி மோடினு பேசி வந்தவங்க ஐயா அப்ப அதிலே கவனிங்க உங்களுக்கு மோடி மீது இன்னும் எவ்வளவு பற்று பாசம் எல்லாம் இருக்குன்னு இதே சகோதரி இப்ப தான் பேசினாங்க அதே தான் நம்ம பேசுறோம் இன்றைய இந்தியா இந்தியா கூட்டணி என்கிற ஒன்றை அமைக்க போய் தான் திமுக கம்யூனிஸ்டுகள் விசிகா மதிமுக போன்ற கட்சிகளும் இடம்பெற்றிருக்க போய் தான் இன்றைக்கு மோடி ஆட்சியை தனிப்பெரும்பான்மை இழக்க வச்சு அறுபத்தி மூன்று இடங்களை பறிச்சு அங்க கூட்டணி ஆட்சி அமைக்க வச்சிருக்கோம் செஞ்சது இந்தியா கூட்டணி கூட்டணி அதனுடைய ஒரு திமுக தமிழ்நாட்டில் இருக்கு அது தொடரும் அதே நேரத்தில் இத்தகைய பிரச்சனைகள் வரும்போது நாங்க கோரிக்கை வைக்கிறோம் அப்ப கோரிக்கை ஏற்கப்படாத நேரத்தில் போராடுகிற உரிமை இருக்கு அந்த போராட்டத்தை அவங்க அங்கீகரிக்கிறாங்க முடிவுல வந்து ஒரு உடன்பாடு என்பது வருது உடனே கூட்டணி ஓடிச்சு நான் கேட்குறேன் நீங்கள் தான் பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லை கூட்டணியில் இருக்கிற எங்களை பார்த்து உழவுலாம் சொல்கிறீங்க கூட்டணி இல்லை பாஜகவோட ஓகே அப்போ ஏங்க இதே ஆளுநர் இருமொழி கொள்கை எதிர்த்து அவ்வளவு மிக மிக மோசமாக அந்த டிடி தமிழ் நிகழ்ச்சியில பேசின அந்த பேச்செல்லாம் சகோதரி சிவசங்கரி கேட்டிருப்பாங்க சரி எவ்வளவு மோசமான பேச்சு இருமொழி கொள்கை எம்ஜிஆருடைய கொள்கை சரி மறந்துடாதீங்க உங்க தலைவருடைய கொள்கை

அந்த ஆளுநரை கூட தட்டி கேட்க உங்களால முடியல தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரச்சனைகளில் தமிழ்நாடு அரசுக்கு பொறுப்பு இருக்கு நான் ஏற்கிறேன் ஆனால் மோடி அரசுக்கும் பொறுப்பு இருக்கு அந்த மோடி அரசை எதிர்த்து கூட்டணி இல்லை என சொன்ன பிறகும் எதிர்த்து போராட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க